Hi everyone, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கமிஸில் வர பார்டரை வச்சு எப்படி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணி காலர் அட்டாச் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ஹாஃப் ஷோல்டர், உங்கள் ஷோல்டரோட அளவு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து பாதி அமௌண்ட் எடுக்கிறேன். ஸோ இமேஜின் உங்கள் ஷோல்டர் வந்து ஒரு 16 இன்ச்சஸ்னால் அதில் ஹாஃப் வந்து 18 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. அங்கேருந்து ஒரு 0.75 ஒரு 3/4 ஆஃப் அன் இன்ச் நான் வந்து கீழே ஸ்லோப் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ நெக்லைன் வித் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு 2.5 வரைக்கும் நான் நெக்லைன் கொடுத்துருந்தேன். ஸோ ஆம் ஹோல் டெப்த் நீங்கள் ஷோல்டர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் ஆம் ஹோல் டெப்த்தும் எடுக்கலாம். ஸோ அப்பர் பாடி செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து உங்களோட எவ்வளோ உங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதோட டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச்சோட கொஞ்சம் ஈஸ்க்காக ஒரு கொஞ்சம் லூஸ்க்காக ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த 11.5 அந்த 11.5 நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து என்னோடய ஆம் ஹோல் கர்வ் நான் வரைஞ்சிடறேன். ஸோ செஸ்ட் லைன் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்தது நமக்கு வந்து வேஸ்ட் லைன், ஹிப் லைன் இருக்குது. ஸோ டேப்பை இந்த மாதிரி லே பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 14.5 அந்த இடத்துல வந்து என்னோடய வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 21 வந்து என்னோடய ஹிப் லைன் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலான ஒரு கமிஸ் ப்ராப்பர் கட்டிங் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து இது ரிலேட்டடாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணிங்க. ஸோ இப்போ வேஸ்ட் லைன், ஹிப் லைன் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக நான் விட்டுறேன். ஸோ இப்போது இங்கே வந்து என்னோடய பேக் நெக் லைன் வரைகிறேன். பேக் நெக் லைன் வந்து இங்கேருந்து ஒரு 1 இன்ச் டெப்த் இருந்தால் போதும். ஸோ அதை மார்க் பண்ணி பேக் நெக் லைன் வரைஞ்சிட்டேன். இப்போது இங்கேருந்து ஷோல்டர் கட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆம் ஹோல் சைட்ஸ். ஸோ இது மூணுத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு லைனிங் போடுற கமீஸ். ஸோ நான் எல்லா மார்க்கிங் இப்போ லைனிங்கில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, துணி வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு ஒரு சிங்கிள் ஃபோல்ட், பேக்குக்கு ஒரு சிங்கிள் ஃபோல்டு, ரெண்டு பீஸ் இருக்குது. ஸோ அதை நான் ரெண்டும் பிடிச்சி விட்டுறேன். ஸோ ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இதோட பேக்கோட நெக்லைன் கட்டிங் கொடுங்க. ஓகே, பேக்கை முடித்த பிறகு அதே மாதிரி அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டோட நெக்லைன் கட்டிங் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்லைனோட டெப்த் வந்து நான் 3 இன்ச்சுக்கு வந்து நெக் டெப்த் கொடுக்குறேன். அதே மாதிரி வித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2.75 2.5 உங்களுக்கு எவ்வளோ நெக்லைன் வித் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு யூ ஷேப் கொடுக்குறேன். அந்த யூ ஷேப் கண்டினியூ ஆகிற மாதிரி கீழே ஒரு பியும் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த யூவை கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்த பிறகு ஸோ டேப்பை இந்த மாதிரி திரும்பி லே பண்ணுங்கள். இங்கேருந்து வந்து 7.5 இன்ச்சுக்கு என்னோடய நெக்லைன் டெப்த் வேணும், அதை மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஒரு யோக் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நான் வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இந்த வி பார்ட் வந்து இப்படி ஒரு லைன் வரைஞ்சி இந்த வி பார்ட்டை கட் பண்ணலாம். ஸோ இந்த வி பார்ட் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிங்களா, ஆக்சுவல் நெக்லைன் உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்கோ அந்த லென்த் வரைக்கும் இந்த வி பார்ட் இருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 7 இன்ச்சில் நெக்லைன் வைப்பீங்கன்னா 3 இன்ச் ஆர்லண்டி யூ போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 4 இன்ச் உங்களுக்கு வந்து வியாக வரும். ஓகே, ஸோ இந்த வியை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா சேர்த்து இந்த வி பிளாக்கெட் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸு அதே வி ஷேப்பில் நான் ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஓரங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரிச் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி முடித்த பிறகு இதோட சென்டரை மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் இந்த பிளாக்கெட்டோட சென்டர். ஸோ இப்போ இந்த வியை இதுக்கு மேலே வச்சு தைக்க போகிறோம். ஸோ துணியோட ப்ரிட்டி சைட் நான் வைக்கிறேன் ஆக்சுவலாக அதை.
ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கு லைனிங் துணியோட ராங் சைட், துணியோட பிரிட்டி சைடு உள் பக்கம் வர மாதிரி வச்சு இதுக்கு மேலே நான் இப்படி ஸ்ட்ரிச் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த வி பார்ட்டை நம்ம முடிச்சிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கம்மீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் பார்டர் இருந்தது. ஸோ அந்த பார்டரை வந்து ஒரு காலர் நெக் பண்ணுன்னா இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி பியூட்டிஃபுல்லாக நம்ம காலர் ஃபினிஷ் பண்ணுறோன்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த வியை கட் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸிங்காக துணியோட பிரிட்டி சைடுக்கு, சாரி ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ துணியோட நல்ல பக்கம் தைச்சு ராங் சைடுக்கு இந்த மாதிரி டர்ன் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து போட்லி பட்டன்ஸ் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த போட்லி பட்டன்ஸ்க்கு ஒரு 1.5 இன்ச்சில் 1.25 இன்ச்சில் வந்து இந்த சென்டரில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 7 மார்க் பண்ணிக்கிறேன் டில் ஒரு 15 இன்ச்சஸ் வரைக்கும். ஸோ இந்த போட்லி பட்டனை அந்த மார்க் பண்ண லைன்லேயே கரெக்டாக வச்சு இதை ஸ்ட்ரிச் பண்ணி இதுக்கு வந்து கமிஸ் கூட வர பார்டரை எப்படி அட்டாச் பண்ணுறதா இன்னும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மார்க் பண்ண லைன்லேயே நான் இந்த போட்லி பட்டன் வைக்கிறேன். ஸோ இந்த போட்லி பட்டன்ஸ் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபூட்டில் ப்ரெஸர் ஃபூட்டில் உங்களால் அட்டாச் பண்ண முடியாது, ஜிப்போ ஃபூட்டில் தான் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதை அட்டாச் பண்ணி இந்த போட்லி பட்டனை இந்த நெக்லைன் கூட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு எக்ஸஸாக இருக்க அந்த போட்லி பட்டனோட எக்ஸஸ் ஃபேப்ரிக்கெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம வந்து இதுக்கு பார்டர் அட்டாச் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து இந்த கமீஸ் கூட வந்த பார்டர் இது. ஒருவேளை நீங்கள் பிளெயின் ஃபேப்ரிக் எதாவது எடுக்கிறதா இருந்ததுன்னா உங்ககிட்ட இருக்க எந்த பார்டர் வேணால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது கமீஸ் கூட வந்த பார்டர் நான் வந்து ஒரு 1 இன்ச் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இதை நெக்லைனில் வச்சு அட்டாச் பண்ணி இதை எப்படி முடிக்கிறதுன்ட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள்.